மனிதன் கடவுளாக முடியுமா இப்போ எதுக்கு நீங்கள் கடவுளாகணும் இப்போ கடவுளாக என்ன செய்ய போறீங்க நீங்கள் முதல்ல மனுஷன் அவங்க போதும் மனுஷன் மனுஷனானால் பார்த்தாதா மனுஷன் இப்போ கடவுளாகணுமா நீங்கள் இப்போ கடவுளை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்குறேன் அடையாங்க அருகில் இருக்கக்கூடிய நபர் மீது உங்களுக்கு கருணை பிறக்குமே ஆனால் நீங்கள் மிகச்சிறந்த அன்பானவராக மிகச்சிறந்த ஆத்மீகவாதியாக ஆன்மீகவாதியாக உருவாக்குகிறீர்கள் கடவுள் நிலைக்கு நீங்கள் உயரலாம் கடவுளாகவே நீங்கள் ஆகணுமா ஆகிட்டு போங்க எனக்கு தெரிஞ்சு முதல்ல நீங்கள் மனுஷனானால் போதுங்கிறேன்னா முதல்ல மனுஷன் ஆகிட்டீங்கனாலே அவங்கள வந்து எல்லோரும் கடவுள்னு பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா மனுஷனானாலே போதும் இன்னைக்கு மனுஷன் மனுஷன் மாதிரி இல்லை இல்லை ஏன்னா மனிதர்கள் வந்து மாதிரி இருக்காங்களா பண்ணி மாதிரி இருக்காங்களா எப்படி இருக்கா வேறுற மாதிரி இருக்கான் ஒரு ஒரு மனுஷனுமே வந்து பார்த்து பேசும்போதெல்லாம் அது என்ன குணத்தில் எப்படி பேசுகிறாங்கன்னு அந்த ப்ரொடெக்ஷனுக்கு கணிக்க முடியல நம்மளால் அது அந்தளவுக்கு இருக்காங்க அதனால் வாழ்க்கைங்கிறது ரொம்ப சிறப்பாக இரவு நமக்கு தந்திருக்கான் போதும் இருக்கிறத சிறப்பாக வாழுவோம் முதல் கிடைக்கிற சாப்பாட்டை சந்தோஷமாக சாப்பிடுவோம் இருக்கிற காற்றை நல்லா சுவாசிப்போம் இருக்கிற உடுப்புகளை முதல்ல நல்லா உடுத்துவோம் நம்ம கூட இருக்கக்கூடிய மனிதர்களோட முதல்ல நல்லா பழகுவோம் இருக்கிறத அனுபவிப்போம் நல்லா தண்ணி குடிப்போம் நல்லா குளிப்போம் நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பேசி பாய்ப்பு இருந்தால் ரெண்டு சினிமா பார்ப்போம் நல்லா சம்பாதிப்போம் நல்லா செலவு செய்வோம் சந்தோஷமாக செத்துப்போவோம் அவ்வளோதான் நீங்கள் என்றைக்கு பிறந்தீர்களோ பிறந்த வினாடியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை மரணத்தை நோக்கி தான் நகர்கிறது அந்த மரணத்தை வேறு விதமாக மாற்றி அமைத்தவர்களை சித்தர்கள் என்கிறோம் ஞானியர்களுங்கிறோம் என்கிறோம் அப்படி யாரையும் நம்ம நேர்லையும் பார்த்ததில்லை மூத்தவர்கள் பெரியவர்கள் ஞானியர்கள் பெரியவர்கள் நாம் பெரிதும் மதிக்கக்கூடிய நபர்கள் சொல்லுவதனாலே சித்தர்கள் இப்படியெல்லாம் தன்னுடைய மரணத்தை மாற்றி அமைத்திருக்கிறார்கள் சாகாவாரம் அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நாம் அதை நம்புகிறோம் இப்போ நானுமே நிறைய சித்தர்களுடைய வழிபாடுகள் செய்திருக்கிறேன் நிறைய சித்தர்களினுடைய கதைகளை படிச்சிருக்கிறேன் நிறைய சித்தர்களினுடைய அந்த முறைகளை கடைபிடிச்சு அதில் ஆன்மீக வெற்றிகள் அடைய முடியுமானு நிறைய ஆய்வுகளை செஞ்சு நிறைய ஆன்மீக வெற்றிகள் அடைகிறோம் அப்போ ஆன்மீக வெற்றிகள் அடையும் போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஓ அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு அந்த நிலைமையிலேருந்து அடுத்த நிலைமைக்கு ஒவ்வொரு யோகம் செய்கிறோம் அதுலேருந்து அடுத்த யோகம் அதுலேருந்து அடுத்த யோகம் அதுலேருந்து அடுத்த யோகம் வெற்றி கிடைக்க கிடைக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அடுத்தடுத்து நம்ம போகிறோம் அப்புறம் ரசவாத வித் சொல்கிறாங்க முப்பு நீர் பயிற்சி முறைகள் நீரை வந்து ரொம்ப எனர்ஜைஸ்டு வாட்டராக மாற்றலாம் ஹீலிங் வாட்டராக மாற்றலாம் அப்படிங்கிறாங்க பார்த்தாலே குணமாகுங்கிறாங்க தொட்டாக குணமாகுங்கிறாங்க ஒருத்தர் ஹக் பண்ணால் குணமாகும் அப்படிங்கிறாங்க திருநீர் கொடுத்தா குணமாகுங்கிறாங்க இப்படிலாம் ஒவ்வொரு நிலையுமே நம்ம வந்து சில ஆய்வுகளை செய்கிறோம் நிறைய வெற்றிகள் அதில் நமக்கு கிடைக்கிது அப்போ அந்த ஆன்மீகத்தில் நம்ம சில பயிற்சிகளை செய்யும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும்போது அப்போ சித்தர்கள் ரிஷிகள் சொன்ன பாதைகள் உண்மை நம்மளால் நம்பி அடுத்த அடுத்த லெவலுக்கு போக முடியுது ஆனால் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பிரிமெண்ட்டில் வந்து எதாவது ஃபெயிலியர் வந்துச்சு அப்படின்னாக்க நம்ம அதை நம்ப மாட்டோம் அதில் வந்து உறுதியாக அதில் வந்து உண்மையாக நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுனால அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போகிறோம் அப்போ சாகா வரம் அடைந்திருக்கிறார்கள் சிலர் அதை நம்ம நம்புகிறோம் நம்புகிறோம் அதை போய் நம்ம நேரில் பார்த்தது கிடையாது அப்போ அந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி முதல்ல மனுஷனாக இருப்போங்கிறேன் மனுஷனாக இருப்போம் அப்புறம் தெய்வ நிலைமைக்கு போகலாம் முதலில் மனிதனாக இருங்கள் பிறகு தெய்வ நிலைமையை பற்றி யோசிக்கலாம் நல்லா இருங்க